Welcome to Tanishka Princess Kitchen. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கடை பார்க்க போறோம். இப்போ நம்ம கடைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு அடிவாளி இருந்தாராம். அவருக்கு கடவுள் மேல பக்தி அதிகமா இருந்தது. அவர் ஒரு நாள் காட்டுக்கு போனாரு. அங்க ஒரு நரிய பார்த்தாரு. அந்த நரிக்கு முன் கால்கள் இரண்டுமே இல்லை. அப்போ அவருக்கு ஒரு டவுட் வந்தது. இந்த நரிக்கு முன் கால்கள் ரெண்டுமே இல்லை, அப்புறம் எப்படி இது வேட்டையாடி தன்னுடைய பசியை தீர்த்துக்குது? இப்படி இவர் அதை நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த பக்கமாக ஒரு புலி ஒரு பெரிய மானை அடித்து இழுத்துக்கிட்டு வந்தது. அதை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தத அப்படியே போட்டுட்டு போயிடுச்சு. புலி போனதுக்கப்புறம் அந்த ரெண்டு கால் இல்லாத நரி புலி சாப்பிட்டுட்டு மீதியை போட்டுட்டு போன மானை நரி திருப்தியாக சாப்பிட்டுச்சு. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு மனிதன், ரெண்டு கால் இல்லாத நரிக்கே ஆண்டவன் எப்படியோ சாப்பாடை கொடுக்குறான், நம்ம டெய்லியும் கோவிலுக்கு போகிறோம், நமக்கு ஆண்டவன் சாப்பாடு கொடுக்காம இருப்பானா அப்படின்னு நினச்சான் அந்த மனுஷன். அதை நினச்சிக்கிட்டு அவன் எங்கேயும் போகாமல் அப்படியே காட்டிலே இருந்தான். அவன் அப்படியே இருந்ததுனால அவனுக்கு சாப்பாடும் கிடைக்கல. ஒரு நாள் கோவிலுக்கு போனான். என் மேலே உங்களுக்கு கருணையே இல்லையா கடவுளே? ரெண்டு கால் இல்லாத நடிக்கிறா சாப்பாடு தரீங்க, என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு அவன் சொன்னோடனே கடவுள் அந்த மனுஷனுக்கு முன்னாடி தோன்றி, நீ எடுத்துக்காட்டா எடுத்துட்டு வாழ வேண்டிய நரிய இல்லை புளிய, புளிய போல உழைச்சி சாப்பிடு, மீதம் இருந்தால் தானமாவது குடு. இதை கேட்டோடனே அந்த மனுஷன் கூனி குடுவி போய் நின்னான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம யாரை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணுன்றதையும் நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுவும் கரெக்டான முடிவாக இருந்தால் தான் சந்தோஷமாக நம்ம இருக்கலாம்.